வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதிலிருந்தே பல பகுதிகளில் சாலை முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து நடக்கவே முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருந்துச்சு. இப்படி இருக்க மேயர் பிரியா, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பலர் பார்வையிட்டு வந்தாங்க. போன வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருஷம் பெருமளவுல பாதிப்பு இல்லைனாலும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம மக்களும் வழக்கமா தண்ணி தேங்குற இடத்துல இந்த முறை தண்ணி தேங்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே சென்னையுடைய தாழ்வான பகுதிகளில் மழை தேக்கம் அதிகமா தான் இருக்கு. கொளத்தூர், புளியந்தோப்பு, தண்டையார்பேட்டை, வில்லிவாக்கம் போன்ற பகுதிகளில் மழை வெள்ளம் குளம் போலதான் தேங்கி இருந்துச்சு. இந்த நிலையில தான் சென்னையில போர்க்கால அடிப்படையில் மழையை எதிர்கொள்ளும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு அமைச்சர் கே என் நேரு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து மீட்பு பணிகள்ல ஒரு பகுதியா வடசென்னையில தண்டையார்பேட்டையில கட்டப்பட்டிருக்கிற மழைநீர் வடிகால்கள்ல இருந்து காசிமேடு N4 கடற்கரையில தேங்கப்பட்ட மழைநீர் எல்லாமே வெளியேற்றப்பட்டிருக்கு. தவிர மோட்டார் பம்புகள் மூலமாவே மழைநீர் வெளியேற்றப்பட்டு தான் வருது. மேலும் நள்ளிரவுல புளியந்தோப்பு உயர்நிலை சாலைகள்ல நீர்வரத்தினுடைய ஆய்வுகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டுல ஏற்பட்ட பாதிப்பு போல இந்த வருஷம் ஏற்படல அப்படின்னாலுமே இன்னும் பல பகுதிகளில் மக்கள் மழைநீர் தேக்கத்தால அவதிப்பட்டு தான் வராங்க. தமிழக அரசு மீட்பு பணியை இன்னும் தீவிரப்படுத்துமா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.